உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு நலம் தரும் யோகா. யோக கலை மாமணி கிருஷ்ண பாலாஜியின் யோக கலைகளை பார்க்கலாமா? காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மன அழுத்தம் நீங்கி மன ஆற்றல் பெருக யோக முறைகள் பற்றி கூறுங்கள். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகாவில் நம்ம பள்ளி மாணவ பருவத்திலேருந்து அப்படியே பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு பருவத்திலும் மனோ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3ஆம் ஆண்டு கல்லூரி 3ஆம் ஆண்டு, பொதுவாக அது ஃபைனல் இயர்னு சொல்லுவோம். இப்போ பிகாமோ எம்காம் அந்த மாதிரி படித்தாங்க அப்படின்னா 3ஆம் ஆண்டு அப்படிங்கிறது முடிவு வரக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும். இப்போ 3ஆம் ஆண்டு அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு 2 வகையான பிரச்சனைகள். 1ஆம் ஆண்டுலேயே அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, 2ஆம் ஆண்டுலேயே அரியர்ஸ் இருக்கும். சில மாணவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலை. 3ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ நம்ம 3ஆம் ஆண்டு வந்துட்டோம், எப்படியாவது இந்த ஆண்டுக்குள் அதையும் முடிச்சிடணும், இந்த 3ஆம் ஆண்டு பாடத்தையும் படிக்கணும். சில மாணவர்கள் அரியர்ஸே இல்லாமல் வந்திருப்பாங்க, ஆனால் 3ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது அவங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கல்லூரி விட்டு வெளியே போகிறோம், இது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததே, இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதாவது படிக்கக்கூடிய காலகட்டத்திலே படிப்புக்கு இல்லாத ஒரு சில செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க, அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அப்போ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க படித்தால்தான் அடுத்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தில் அவங்க இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்களும் அவர்களுக்கு எப்படியாவது இந்த வருடம் அதிகமான மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், அப்போ தான் உனக்கு அதுக்கு அடுத்த நீ எங்கே கொண்டு சேர்க்கறது, மதிப்பெண்களை வைத்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், ஆகையினால் நன்றாக படிக்கணும். சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய அதை கெப்பாசிட்டி, இந்த திறன் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க டியூஷன் வைக்கணும், அதற்கு அவங்களுக்கு ஃபினான்சியலாக குறைபாடுகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய சுரப்பிகளில் மெயினாக ஒழுங்காக இயங்காத சுரப்பிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைம சுரப்பி ஒழுங்காக இயங்காது, பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி ஒழுங்காக இயங்காது, அவங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம உடம்பில் சுவாச மண்டலம் பாதிக்கப்படுகின்றது, ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ ஒரு மனசோர்வு ஏற்பட்டுரும். இந்த மனசோர்வு இல்லாமல் நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்க திடமாக வரணும், நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய யோக பயிற்சிகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தேவைன்னா வீரம் வேண்டும். அந்த வீரம் விவேகத்தோடு சேர்ந்திருக்கணும், மன ஒருநிலைப்பாடு வேண்டும். அப்போ மாணவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு தியானம், அது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து வீராசனத்தில் அமர்ந்து ஒரு தியான பயிற்சியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓ இவ்வளவு ஆற்றல் நமக்குள் இருக்கின்றதா, இந்த ஆற்றலை தெரியாமல் நான் வாழ்ந்து விட்டோம் அப்படிங்கிற நிலை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். அப்போ மனதை ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது மனிதன் எதையுமே சாதிக்க முடியும். நமக்குள்ளே வந்து அந்த இயற்கையினுடைய ஆற்றல் இருக்குது, மனம் வெளியில் சென்ற காரணத்தினால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரவில்லை. அப்போ மனதை குவிக்கக்கூடிய அந்த ஒருநிலைப்படக்கூடிய அந்த ஆகரண சக்தி வந்துருச்சு அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இயற்கையினுடைய ஆற்றலினால் எதையுமே சாதிக்கலாம். அப்போ இப்போ மாணவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்குவதற்கும் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளிப்படுவதற்குரிய எளிமையான ஒரு ஆசனம், ஒரு தியானம், இதை ரெண்டே எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, இப்போ நம்ம எளிமையான ஒரு ஆசனத்தை பார்க்க வரோம். இந்த ஆசனத்துடைய பேரே பார்த்திங்கன்னா வீராசனம் பேர், அதாவது வீரம் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த வீரத்தையும் விவேகத்தையும் ஒன்றாக குடித்து வாழ்க்கையில் வளமாக வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், யோகாசனங்களை பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணணும். இப்போ பொறுமையாக கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ இந்த ஆசனத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம், ஒவ்வொரு காலை எப்படி மடிச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, கைவிரல் எல்லாத்தையும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இதனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுக்கும் ஒரு சோம்பலாக ஒரு கோழையாக இருக்கக்கூடிய மனிதன் கூட இந்த ஆசனத்தில் அமர்ந்தான் அப்படின்னா இயற்கை ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நமக்குள் இருக்கக்கூடிய சுரப்பிகள் நன்றாக சுரக்கும், எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை மறைத்திருக்கக்கூடிய சோம்பலான அதிர்வலைகள் அனைத்துமே இந்த ஒரு ஆசனத்தில் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றது. உடல் முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும், புத்தி கூர்மை கிடைக்கும், மனதில் தெளிவு கிடைக்கும், தன்னம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை ஆற்றல் மிக அற்புதமாக வெளிவரும், அறிவில் மலர்ச்சி கொடுக்கக்கூடியது. கல்லூரி மாணவர்கள், 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் இந்த ஆசனத்தில் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி சாதாரண மூச்சில் இருங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க.
நிச்சயமாக அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். பொறுமையாக இப்போ சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ பொதுவாகவே மாணவ செல்வங்கள் இந்த இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பல வகையான உணவுகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா கல்லூரி போ காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, நிச்சயமாக அவங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலில் அசுத்தங்கள் இருக்கும். அப்போ இந்த அசுத்தங்கள் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆசனம், தனுர் ஆசனம். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொறுமையாக படுத்துக்கோங்க. இந்த ஆசனம் குடலை சுத்தப்படுத்துகின்றது. அப்போ வயிற்றுப்பகுதி சுத்தமாகும் பொழுது மனமும் சுத்தமாகும். மெதுவாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க, அடுத்த காலையும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உழழுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த ஒரு ஆசனம் சிறுகுடல் பெருங்குடலை சுத்தம் செய்கின்றது. குடல் சுத்தமாகின்ற பொழுது நிச்சயமாக மனமும் சுத்தமாகும், அறிவில் தெளிவு கிடைக்கின்றது. இப்போ பொறுமையாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இதே ஆசனத்தை திரும்பி அந்த பக்கம் தனுராசனத்தை அந்த பகுதியாக ஒரு தடவை செய்து காண்பீங்க. எப்படி ஒரு 5 வினாடி மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க. இப்போ பொறுமையாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு விழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் திரும்பி அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களே, நிறைய அதை பார்க்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுக்கு மனதளவில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், உடலளவில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமாக இந்த 2 ஆசனங்களினால் முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் அல்ல, 21 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உடலில் மாற்றங்கள் ஏற்படும், மனதில் மாற்றங்கள் ஏற்படும், அறிவில் தெளிவு ஏற்படும். எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. மறைக்கப்பட்டதை இந்த யோகத்தின் மூலமாக வெளிக்கொணர்றோம், அவ்வளோதான். அது நம்ம வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற பொழுது உங்களது வாழ்க்கை நிச்சயமாக வெளிச்சமாகவே இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். எனவே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஆசனங்களை பயிலுங்கள். மனதளவில் உடலளவில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கி வளமாக நலமாக மாமனிதனாக வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். நாளை இதற்கடுத்த நிலை, அதனுடைய காலகட்டத்தில் வருகின்ற மனோரீதியான பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் உரிய எளிமையான யோக பயிற்சிகளை காண்போம். நன்றி, வணக்கம்.